இது ஒரு விசித்திரமான மேட்ச், ஒரு வினோதமான மேட்ச், அண்ட் அல்டிமேட்லி இந்தியாவுக்கு ஒரு விக்டோரியஸான மேட்ச். சூரியகுமார் யாதவ், கௌதம் கம்பீரோட முதல் சீரீஸ் அண்ட் சார்ஜ் 3-0 அப்படின்னு ஜெயிச்சிட்டாங்க. அசால்ட்டாக ஜெயித்தா மாதிரியும் இருக்கும், அது உண்மைதான் ஒரு வகையில். ஆனால் அதில் சில அற்புதமான யுக்திகளோட பயன்படுத்துதல் நம்ம பார்த்தோம். சூரியகுமார் யாதவ் வந்து எவ்வளோ ஸ்மார்ட்டாக சில விஷயங்கள் பண்ணார் அப்படிங்கிறது சொல்லி ஆகணும். ஏன்னா லாஸ்ட் 2 ஓவர்ஸில் 9 ரன்கள் தான் தேவை ஸ்ரீலங்காக்கு. இந்தியாவே 137 தான் அடிச்சிருந்தாங்க. அண்ட் அங்கே வந்து சிராஜ்க்கு ஒரு ஓவர் இருந்தது, கலீலுக்கு ஒரு ஓவர் இருந்துச்சு. பட் குஷால் பெரேரா ஆடிட்டு இருந்தார், ஒரு இடது கை ஆட்டுக்காரர். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு ரிங்கு சிங்க்கு ஒரு ஓவர் தராரு. மேட்சில் நாங்கள் காமெண்ட்ரி பண்ணும்போது பேசிகிட்டு இருந்தோம், ஜெய்ஸ்வால் நிறையா வார்ம் அப்பில் போடுறாரு, இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு. இல்லை, ரிங்கு சிங்க்கு ஒரு ஓவர் தராரு. ரிங்கு சிங் என்ன பண்ணுறாரு, வந்து 2 விக்கெட் எடுக்கிறாரு, ஒரு காட்டன் போல் குஷால் பெரேரா, அப்புறம் இன்னொரு 1 விக்கெட் எடுக்கிறாரு. சரி, லாஸ்ட் ஓவர் சிராஜுக்கு தான் கொடுக்க போகிறாங்க, 1 ஓவர் 6 ரன் அப்படின்னு பார்த்தா இல்லை, அங்கேயும் ஒரு ஸ்பின்னரே திரும்ப வரட்டும்னு, வேறு யார் ஸ்பின்னர், நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவ் அவரே வந்து பவுல் பண்ணுறாரு. 2 விக்கெட் எடுக்கிறாங்க, சூப்பர் ஓவருக்கு கொண்டு போகிறாங்க. சூப்பர் ஓவர் கொண்டு போனால் சிராஜ் அங்கே போடுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும் போது திரும்ப ஒரு கூகுளி போடுறாரு. வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு பால் கொடுத்தார். வாஷிங்டன் சுந்தர் பின்னாடி சொல்கிறாரு, எனக்கே தெரியாது எனக்கு போலிங் தரப்போகிறாருன்னு, பட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங், லேட்ரல் திங்கிங், எந்த வார்த்தையை வேணால் பிரயோகம் பண்ணலாம், பட் அவ்வளோ நல்ல கேப்டன் பண்ணார் சூரியகுமார் யாதவ் அப்படின்னு ஒரு ஸ்டாம்ப் ஆஃப் அப்ரூவல் கொடுத்தாரு வாஷிங்டன். அண்ட் அது உண்மைதான், ஏன்னா கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சூரியகுமார் யாதவ் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்தார். இப்படி தான் போகணும் அப்படி தான் போகணும்னு ப்ரீசெட் கேம் பிளானில் போல. அண்ட் அது நம்ம பார்க்க முடிஞ்சது, ஸ்பின்னர்ஸ் மொத்தமாக 8 விக்கெட் எடுத்தாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்லோ சர்ஃபேஸில். அண்ட் சூப்பர் ஓவர்லேயும் 3 தான் டார்கெட் இருந்தது, அது சூரியகுமார் யாதவே வின்னிங் ஹிட் அடித்து முடிச்சிட்டாரு. கேப்டன்சிக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்கணும் அப்படின்னா சூரியகுமார் யாதவ் கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் ரிங்கு சிங்கை அவ்வளோ பயன்படுத்தியிருக்காங்க. ஓவரால் ரவி பிஷ்ணாய்க்கு அப்புறம் அதிகமாக ஓவர்ஸ் போட்டது இந்த சீரீஸ், இந்த 3 மேட்ச் சீரீஸில் அது ரியான் பராகா இருந்திருக்காரு. அண்ட் நேற்றுக்கு ரிங்கு சிங்கை கரெக்டாக கொண்டு வந்தார். சூரியகுமார் யாதவ் தன்னைத்தானே நல்லா பயன்படுத்திக்கிட்டாரு. அண்ட் இதுக்கு முன்னாடி இன்ஃபேக்ட் பேட்டிங்லேயுமே இந்தியாவோட அடாப்டபிலிட்டியை நிச்சயமாக பாராட்டியே ஆகணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு டோட்டல், டாஸை வென்று முதல்ல சரித் அசலங்கா நீங்கள் பேட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் சரமாரியாக விக்கெட்ஸ் விழ ஆரம்பிச்சது. அண்ட் அதுக்கப்புறம் சுப்மன் கில், அவருக்கு வந்து இது ஒரு பரிச்சயமான ஒரு ரோல், ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரோலும் கூட இன் சம் வேஸ். ஏன்னா கொஞ்சம் பேஸ் பண்ணி நிறுத்தி நிதானமாக ஆடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. அண்ட் 39 ரன் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ரன்கள். அண்ட் அவரோட ரியான் பராக் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா பயன்படுத்திக்கிட்டாரு, ஸ்மார்ட்டாக ஆடினார். அண்ட் அவரோட டிசப்பாயின்மெண்ட் இந்த எண்ட், நான் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆர்டர் கொடுமோ அப்படின்னு அவர் சொன்னது வந்து அவரோட ரன் பசியை காட்டுது. அண்ட் அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல சைன். வாஷிங்டன் சுந்தர் டுவர்ட்ஸ் எண்ட் அவர் சில நல்ல ஷார்ட்ஸ் ஆடினார், அவரோட பவர் ஹிட்டிங் இம்ப்ரூவ் ஆனது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப விசிபிளாக தெரிகிற ஒரு விஷயம். அண்ட் அவரோட 20+ ரன்ஸும் ரொம்ப க்ரூஷியலாக அமைஞ்சது, ப்ளஸ் அவரோட போலிங்கும் அவ்வளோ நல்லா இருந்ததுனால்தான் அவரோட முதல் மேட்ச் இந்த சீரீஸில் அவருக்கு ஒரு மேன் ஆஃப் த மேட்சும் கிடச்சிது. மறந்துட வேண்டாம், அவர் ஜிம்பாப்வேக்கு எதிராக இப்போதான் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டும் வாங்கியிருந்தார். ஸோ இந்த மாதிரி இந்தியாவுக்கு நிறைய டிக்ஸ் இந்த பாக்ஸஸ். அண்ட் அதுதான் கௌதம் கம்பீர் சொன்னார் மேட்ச் முடிச்சு ட்ரெஸ்ஸிங் ரூமில் பண்ணும்போது, ரொம்ப ரொம்ப பிரமாதமாக ஆடினீங்க, சூப்பராக ஆடினீங்க, பட் T20 ஃபார்மேட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறவங்க வெறும் ஓய்வு மட்டும் எடுக்காதீங்க, ஓய்வு எடுங்க, பட் ஆல்சோ உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் ஃபிட்னஸில் தொடர்ந்து ஒர்க் பண்ணுங்கள், பங்களாதேஷ்க்கு வரும்போது ரெடியாக வாங்கன்னு. அண்ட் அந்த ஒரு ஃபேசட் பார்க்க முடியுது இந்த புது காம்பினேஷன், சூரியகுமார் கௌதம் கம்பீர் இந்த 3 மேட்சஸ்லேயே வந்து நிறைய பேட்டர்ஸை பிரயோகம் பண்ணுறாங்க போலிங்கில். ரியான் பராகுக்கு நம்ம சொன்னோம், 9க்கு மேலே ஓவர் போட்டிருக்காரு அப்படின்னு, ரிங்கு சிங்க்கு ஓவர் கொடுத்ததை பார்த்தோம், சூர்யாவே போலிங் போட்டிருக்காரு. ஸோ அந்த ஒரு ஃபீச்சர் மிஸ்ஸிங்காக இருந்தது இந்தியாவோட ஆர்சனலில் ரொம்ப நாளாகவே, ஒரு பேட்டர் ஹூ கேன் போல். இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சௌரவ் காங்குலி, சச்சின் தெண்டுல்கர், வீரேந்தர் சேவாக் எல்லாருமே நல்லா போலிங் போடுவாங்க. யுவராஜ் சிங் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஆல்ரவுண்டராகவே திகழ்ந்ததை பார்த்தோம். அந்த மாதிரி வீரர்கள் வந்து இடையில காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இது ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்டெப் இன் த ரைட் டிரெக்ஷன். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி சான்சஸ் எப்போ எடுப்பீங்க, சீரீஸ் ஜெயிச்சக்கப்புறம் நீங்கள் 4 பிளேயர்ஸை மாற்றிருக்கீங்க, புது பிளேயர்ஸ்க்கெல்லாம் வாய்ப்பு தரீங்க, அண்ட் நீங்கள் போல்டாக சில டிசிஷன்ஸ் எடுக்கணும். அண்ட் அந்த வீரமே வாகையை சூட வச்சது இந்தியாவுக்கு. அதுதான் இந்த எபிசோட் ஆஃப் ஆரம்பிக்கலாங்களா, தொடர்ந்து நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வழங்க இருக்கும். நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும், எந்தெந்த டாபிக்ஸை பற்றி நான் பேசணும் அப்படிங்கிற உங்களோட எண்ணங்களையும் பகிர்ந்துக்கங்க. வில் கேட்ச் யூ நெக்ஸ்ட் டைம். அண்ட் மறந்துடாமல் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.